அகில இந்திய தேவசார ஜோதிட சங்கத்தின் நிறுவனரும் ஜோதிஷ ஆச்சாரியா கே வளராஜன் திருப்பூர் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற வருக வருகவென வரவேற்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொதுவாக ஜோதிட கலை அப்படிங்கிறது ஒரு நீண்ட பாரம்பரியம், தெய்வ அனுகிரகங்கள், இன்ட்யூஷன் பவர், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருந்தால் தான் அது கிடைக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு அனுபவத்தில் இருந்து தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை வந்து அடியேன் வந்து ஓரளவுக்கு அதை சரிப்படுத்த முயற்சி பண்ணேன். ஆனால் எப்போதுமே தனி மரம் தோப்பாக்காது. ஒரு விரல் ஒரு கையை மட்டும் வச்சு நம்ம என்ன ஆட்டாலும் ஓசையே வராது, இன்னொரு கையும் தேவை. அந்த வகையில் திருப்பூரில் திரு வளர்ராஜன் ஐயா அவர்களுடைய வளர்ச்சி ஜோதிடத்தில் வந்து ரொம்ப அபரிதமானது. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் அநேகமாக அது என்னன்னு தெரியல, ஒரு கோயின்சிடென்ஸ் சொல்லுவோம். திரு வளர்ராஜன் ஐயா அவர்கள், ரேவதி மேடம், திருச்சி ஜெயராமன் அவர்கள், அப்புறம் இங்கே ஆற்காடு ராம்குமார் சார், இவங்கெல்லாம் ஒரு பேட்ச், ஒரு 10 பேர் தான் படித்தாங்க. அந்த 10 பேரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு ஜாம்பான்களாக ஆகிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டு அந்த அன்னை அந்த அவங்க படித்த நேரத்தில் என்னுடைய ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு செல்ல முடியல. எப்பொழுதுமே ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் அறிவாளி ஆக்க முடியாது. மாணவர்கள் தாங்களாகவே டெவலப் ஆகிட்டு தான் வர முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சுட்டு ஒரு மாணவர் டெவலப் ஆகும்போது அந்த ஆசிரியருக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு அர்த்தம் சார். அதாவது ஒரு விதையை எடுத்து ஒரு விதையை கடையில் வாங்கிட்டு போயிட்டு அந்த விதையை நட்டு அதில் மரம் வந்து அந்த மரத்திலிருந்து ஒரு விதை வந்து அதிலிருந்து இன்னொரு மரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தரமான விதையும் பேர். அந்த விதையை நிறைய பேர் வாங்கிட்டு போனாலும் கூட, நிறைய பேர் சரியாக பண்ணாமல் இருந்தாலும் கூட, ஒரு சிலர் பண்ணாவே இந்த பராமரிப்புங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பராமரிப்பு அப்படிங்கிறது தான். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம படித்த எல்லாருமே, ஏன்னா பேராசிரியர் காஸ்டிங் ஐயா அவர்கள் இருக்கிறாரிங்க, அவர் நிறைய மாணவர்கள் உருவாக்கினார். அநேகமாக தமிழ்நாட்டில் விரல் வெட்டி எண்ணக்கூடிய லெவலில் பிசிக்ஸில் பிஹெச்டி படித்தவர் அவர் காலத்தில். இப்போ நிறைய பேர் இருந்திருக்கலாம், அநேகமாக அவர் காலகட்டத்தில் விரல் வெட்டு அவரே சொல்லுவார். ஐயா கரெக்டுங்களா ஐயா, ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களும் உருவாக்க முடியாது, அதில் சில மாணவர்கள் டெவலப் ஆகும்போது ஆசிரியருக்கு பெருமை. அந்த பெருமையை ஏற்படுத்தியவர் திரு வளர்ராஜன் அவர்கள். திருப்பூரில் சமீபத்தில் தான் அவர் மாநாடு நடத்தினார். திருப்பூரில் ஜோதிட மாநாடு நடத்துங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை சார். ஏன் அப்படின்னா, திருப்பூருங்கிறது சென்னையில் நடத்திடலாம், ஏன்னா ஒரு மெட்ரோ சிட்டி இது. திருப்பூரில் ஒரு மாநாடு, அந்த மாநாட்டோட ஒரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுங்களா, மேடையில் இருப்பவர் அனைவரும் மாணவர்கள், பிரபல ஜோஷியரே இல்லை. நாங்களும் ஆரம்பத்தில் சில மாநாடு நடத்தும் போது தனித்து என்னால் செயல்பட முடியாமல் இருந்தது, வேறு சில ஜோதிடர்களுடைய ஒத்துழைப்பு தான் அப்படியே போனோம். ஆனால் ஐயா அவர்கள் மாநாடு நடத்தியிருக்காரு மிக சிறப்பாக. அதை வந்து சமீபத்தில் தான் நான் போய் அதை அட்டன் பண்ணேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 மணிக்கு தான் நான் பேச ஆரம்பித்தேன், 8 மணி வரைக்கும் பேசினேன். அதுக்கப்புறம் 10 மணிக்கு எனக்கு ட்ரெயின், நான் கிளம்பிட்டேன். நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த மாநாடு நடந்தது. ஏன்னா எப்போதுமே அறிவார்ந்த சமூகத்தை ஒரே இடத்துல உட்கார வைக்க முடியாது சார். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுக்கும்போதே வந்து 4 மணிக்கு கொடுக்கலாம்னு நினச்சேன், எல்லாரும் வந்து இல்லை இல்லை எனக்கு கொடுத்துருங்க, நான் கிளம்பி போயிடுறேன்
அப்புறம் பார்த்தேன் யார் யார்தான் நிற்கிறாங்க பார்ப்போம் அப்படிங்கிறத செக் பண்ணணுங்கிறதுக்காக முன்னாடியே சர்டிஃபிகேட் கொடுத்தேன். ஓரளவுக்கு கூட்டம் போயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நல்ல தரமான விதைகள். இது ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே யூடியூப்ல வருது. இந்த விஷயங்கள் எல்லாமே யூடியூப்ல வருது, எல்லாரும் பார்ப்போம். இல்லை அதனால் வந்து திரு வளராஜன் அவர்கள் அந்த மாநாட்டிலே அவருடைய திறமையை நான் தெரிஞ்சுக்கினேன். ஏன் அப்படின்னா நிறைய மாநாடுகள், சமீபத்தில் மதுரையில் கூட நடந்தது ஒரு மாநாடு, ஒரு மணிக்கு மேலே ஆள் பாதி காலி, ரெண்டு மணிக்கு மேலே ஒன்றும் இல்லை, 40 ஜோதிடர்கள், பிரபல ஜோதிடர்கள். ஆனால் அங்கே 10 வரைக்கும் இருந்தது. ஏன்னா ட்ரெயினில் போகும்போது தான் ஒருத்தர் சொன்னார், இப்போ தான் சார் நாங்கள் முடிக்க போகிறோம் அப்படின்னார். முடிக்கல, 10 ஆகிக்கலாம். அந்த மாதிரி வந்து அவர் தன்னுடைய சிறப்புரை ஆற்றும் போது அன்புடன் அழைக்கின்றேன். Welcome with great pleasure to the astrologers, scholars of astrologers and the participants of the great occasion of the 12th conference of All India Sara Jyotirgal Sangam. I also welcome to the social media colleagues like Facebook, WhatsApp, Twitter, YouTube and website. And the Mr. A. Devaraj, the Honorable Guru, as well as the founder of All India Sara Jyotirgal Sangam, and the Honorable Physics Professor Dr. A. R. Kasalingam, and the Sara Jyotirgal Sangha President Mr. B. S. Sudarshan, Sara Jyotirgal Sangha, and the greatest and toppers who is sitting in around the stage. Particularly, I am giving my special thanks to Sara Jyotirgal Sangha Vice President Mr. A. Murugasubbu, who translates the Tamil Sara Jyotirgal books into English version, which helps us to teach and reach the Sara Jyotirgal to the entire world. Very excellent work done by him. Lot of thanks, sir. Also, my hearty wishes to the students who get Jyotirgal Acharya and Jyotirgal Aditya, and wish them to get all the success in astrology and life. Now, I begin my speech in Tamil for my lovable Tamil peoples. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு அண்ணாமலை மற்றும் திரு ரேவதி மேடம், திரு ராஜேஸ்வரி அவர்கள் மற்றும் அனைத்து செந்தில் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நிறைய எல்லாத்து பேரையும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அனைத்து சார ஜோதிடத்துக்காக உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும், உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவர்கள் ஆசிரியர்களாக மாறுவார்கள். நீங்கள் இன்று ஆதித்யா பட்டம் வாங்கினீர்கள், ஆச்சாரியா பட்டம் பெற்றீர்கள். நீங்கள் அனைவரும் வெகு விரைவில் ஆசிரியர்களாக உருமாறி இந்த உலகத்தில் ஒரு புதியதாக ஜோதிடத்தை, புதியதாக தெளிவாக ஒரு வலிமையான ஒரு விஷயத்தை விதைக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஜோதிட முறையில் ஒரு உண்மை இருக்கா? காரணம் காட்டிக்கொண்டு ஒண்ணுமே இல்லை. நான் எல்லா ஜோதிட முறையும் கம்ப்ளீட்டா ஏ டு ஜெட் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், எதையுமே விட்டு வைக்கல. ரொம்ப அற்புதமான ஒரு சார ஜோதிடம், எவ்வளவு துல்லியம். சோ ஜோதிடத்தை நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, நான் 100% நிரூபிச்சு காமிக்கிறேன். இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும், இந்த தேதியில நடக்கும் அப்படின்னு என்னால் ஆணித்தரமா சொல்ல முடியுது. ஏன் அப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, அந்த சார ஜோதிடத்தை நான் முழுசா அனுபவிக்கிறேன், அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஒரு அருமையா ஒருத்தங்க சொன்னாங்க, நான் லவ் பண்றேன் சார ஜோதிடத்தை, அவங்க சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. நம்ம எல்லாருமே
அந்த சார ஜோதிடத்தை முழுசா உள்வாங்கி அதைய கம்ப்ளீட்டா பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்றது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். எப்படிப்பட்ட முறையில பொருத்தம் பார்த்து கொடுக்குறாங்க இன்னைக்கு எல்லாருமே. ஒரு போன் பண்றாங்க, இங்க கிரகம் நிக்குது, ஏழு இருக்குது, எட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. என்ன கொடுமையா இருக்கு! இது எல்லாத்தையுமே மாத்தணும். ஒரு ஆள் நாள் மாத்த முடியுமா? அவர் வர்றாரு, அவர் வந்து மாத்துறார். யாவராஜ் சார் வந்து நான் எல்லாரும் கத்துக் கொடுக்குறேன். கத்துக்கிட்டோம் நம்ம, கத்துக்கிட்ட நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும், சார் இப்படி பாருங்க, சார் இப்படி பாருங்க, சார் இப்படி சொல்லுங்க, சார் இது எல்லாத்தையும் நீங்க செய்யணும். அடுத்தது ஆளும் கிரகங்களை பத்தி ஒரு நண்பர் ரொம்ப பிரமாதமா பேசினாருங்க. ஆளும் கிரகங்கள் அப்படிங்கிறது, ஆளும் கிரகங்கள் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். மனசு மனசு அமைதியா இருந்ததுன்னா போதும். மனம் தான் சந்திரன். மனம் அமைதியா இருந்ததுன்னா அந்த ஆளும் கிரகங்கள் ரொம்ப அற்புதமா அமையும். அதனால ஆளும் கிரகங்களை பத்தி பெரிய பயம் எல்லாம் தேவையில்லை. ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படி இப்படி. அடுத்தது ஒரு கேள்வி கேட்டா தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளும் கிரகங்கள் செட் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு ஜாதகத்தை போட்டா நம்ம மனசு தெளிவா இதுதான், அவ்வளவுதான், கரெக்டா இருக்கு. நிறைய புதிய தலைமுறைகள் உருவாகுது. உதாரணமா நம்ம அருண் சுப்பிரமணியம் சார் ரொம்ப பிரமாதம், பிரில்லியன்ட், சூப்பரா பிரமாதமா யூடியூப்ல எல்லாத்துக்கும் கத்துக் கொடுக்குறேன். ஒரு காரகத்துவங்கள் கூட, கிரகங்களுடைய காரகத்துவங்கள், பாவங்களுடைய காரகத்துவங்கள் கூட தெரியாத நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் உடைக்கணும், தெளிவாக்கணும். அதுக்காகவாவது நீங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த சார ஜோதிடத்தை நீங்க கொண்டு போய் சேர்த்தணும். அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏதாவது ஒரு ஜோதிட முறைய ஒரு வெற்றியாளரை காட்ட முடியுமா? ஒரு குருநாதர் ஏதாவது ஒரு ஜோதிட முறையில என்னுடைய மாணவர்கள் இத்தனை பேர் வெற்றியாளர்கள் ஆக்குறாங்க, ஏன் ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்க? இல்ல, எங்கேயுமே இல்ல. இங்க நம்ம அப்படி இல்லை, இங்க இருக்கிற அது எல்லாருமே வெற்றியாளர், எல்லாருமே கவனிச்சு பாருங்க, எல்லாருமே தில்லா பதில் சொல்றாங்க, தில்லா பலன் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 100% கரெக்டா நடக்கும். ஏன்னா சரியான ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டோம், நீங்க எல்லாரும் கத்துக்கிட்டீங்க, அப்ப நம்ம தில்லா பலன்கள் சொல்ல முடியுது, நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ண முடியுது. சரி, சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க, பழசு எல்லாம் இருந்தது, ரைட். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அதை யோசிங்க. நிறைய அந்த காலத்துடைய சக்திகள் எல்லாமே இருந்தது, நிறைய இருந்ததா சொல்றாங்க, ஆனா நம்ம பார்க்கல அதைய. ஆனா நம்ம இந்த காலத்துக்கு ஒரு பிராக்டிக்கலா என்ன தேவை? அமைதி, மன அமைதி, பொறுமை. நான் என்னுடைய வகுப்புல அடிக்கடி சொல்லிக் கொடுப்பேன், எல்லாத்தனையுமே அவங்களுடைய நல்லது கெட்டது அத்தனையும் நம்மளுக்கு தெரியும். உதாரணமா அவங்களுக்கு வரப்போற அத்தனை விஷயம் தெரியும், டெத்து கூட தெரியும். ஆனா மனசு நடுங்கக்கூடாதுங்கிறத நான் முக்கியமா சொல்லிக்கிறேன். மனசு நடுங்கக்கூடாது, மனசை பக்குவப்படுத்திட்டோம்னா போதும், பொறுமை. அதுக்காக தான் நிறைய தியானம், யோகா, மற்ற பயிற்சிகள் எல்லாமே சொல்றாங்க. நீங்க பயிற்சி செஞ்சாலும் செய்யலினாலும் மன அமைதியா இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே சரியா கிடைக்கும், சரியா அமையும். நிறைய பேசிட்டே இருக்கலாம், உங்க கூட நிறைய பேசணும்னு எனக்கு ஆசை, ஆனா ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. இந்த அற்புதமான ஒரு சார ஜோதிடத்தை கேபியிலிருந்து பிரிச்சு அழகா கொண்டு வந்த ரொம்ப அற்புதமான மாமனிதர் நமது அற்புதமான குருநாதர் திரு தேவராஜ் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் நன்றிகள் சொன்னாலும் நன்றி கடன் தீராது. அவரால் உருவாக்கப்பட்ட நான் இருந்து நீங்க இருந்து எத்தனை பேர் இருக்கோம், இத்தனை பேர் சேர்ந்து இந்த நாட்டில் ஒரு அற்புதமான ஜோதிட மறுமலர்ச்சியை உருவாக்குவோம். என்னால் ஆன வேலையை நான் செய்கிறேன், நீங்களும் உங்களால் ஆன வேலையை நீங்க கண்டிப்பா செய்யணும். என்னுடைய மிகப்பெரிய ஆசை என்னன்னா நீங்க எல்லாருமே ஜோதிட ஆசிரியர்களா மாறணும். நான் எங்கிட்ட படிக்கிறவரை யா எல்லாத்திட்டையும் அனைவர்கிட்டையும் நான் சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க எல்லாரும் ஆசிரியர் ஆகணும், மாணவர்கள் ஆகக்கூடாது, ஆசிரியர் தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கணும். நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்குது, இப்பவே 50 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20 வருஷம் கிளம்பிடுவோம். ஆனா அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு போறோம்? ஒரு பொதுநல நோக்கம் நம்மளுக்கு வேணும், நல்ல விஷயத்தை விதைச்சிட்டு போவோம், சொல்லிட்டு போவோம் நம்ம குழந்தைகளுக்கு. அதுதான் இங்க தேவை. பணம் மட்டுமே இன்னைக்கு முக்கியம் இல்லை, பொருள் பற்றான வாழ்க்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான், உயிர் பற்றான வாழ்க்கைங்கிறது ஒண்ணு தேவை. ஜோதிடத்தை பத்தி பேசணும்னா இங்க நான் நிறைய பேசிட்டே இருப்பேன், நிறைய நேரம் கம்மியா இருக்கு, இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்றேன்.
நீங்க தொடர்புகளை மட்டும் பார்த்துட்டு பலன் சொல்றத கொஞ்சம் மாத்துங்க. அதனுடைய நட்சத்திரம், உப நட்சத்திரம் மற்றும் உபோப நட்சத்திரத்தை நீங்க கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணியே தீரும். அது என்ன மாதிரியான இயக்கம்? ஒரு எல்லாரும் சொல்றீங்க கையில் வைத்திருக்கும் பாவம், கையில் வைத்திருக்கும், அது இல்லை, இயக்கக்கூடிய பாவம் என்று சொல்லுங்கள். ஒரு கிரகம் எந்த பாவத்தை இயக்குகிறது, அது எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது, அந்த நட்சத்திரம் எந்த பாவங்களை இயக்குகிறது, அதனுடைய உப நட்சத்திரம், அவனின் உப நட்சத்திரம் எந்த பாவத்தை இயக்குகிறது, அதன் வழியான தொடர்புகள் என்ன, அதன் மூலமாக உப உப நட்சத்திராதிபதி என்ன மாதிரியான பலன்களை இறுதி முடிவாக எடுக்கிறார் அப்படிங்கறதை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு ஆரம்ப பேஸோட நிக்க கூட குறிகாட்டிகளை நம்ம நிச்சயமா எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அறிவினுடைய அடிப்படையில் நிச்சயமா அற்புதமான பலனை தரும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த விழாவில் கலந்துகிட்ட பங்கு பெற்ற ஆச்சாரியா ஜோ பட்டம் பெற்ற ஜோதிட ஆச்சாரியா அவர்களுக்கும், ஆதித்யா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும், அனைத்து ஏழைய நண்பர்களுக்கும் மிக சிறப்பாக உரையாற்றிய இன்றைய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லணும். ரொம்ப சிறப்பா பேசினாங்க. உதாரணமா திருமதி புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்கிற மாதிரி நம்ம சாரோட பொண்ணு சும்மா படப்படப்படப்படன்னு பட்டாசு மாதிரி வச்சாங்க ஸ்ரீவித்யா. அடுத்தது அருண் சுப்பிரமணியம் சார் ரொம்ப பிரமாதமா பேசுறேன் அப்படின்னு பேசணும். அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இல்லை. நிறைய பேர் அடுத்த நிலையாவது கொஞ்சம் எல்லாரும் நிறைய பேசணும்னு நினைச்சு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளு. இந்த பங்கில் கலந்துகிட்ட அனைவருக்கும் எனது என்னை பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயில். மிக்க நன்றி திரு வளராஜன் ஐயா.